அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரகாத்தூர் அலமதுல்லா ஒசலாத் ஒஸ்லாம் இல்லா அம்மா பேக் அங்குள்ள சகோதர சகோதரிகளே இன்று வந்திருக்கக்கூடிய கேள்வி மறுமை நாளைக்குரிய அடையாளங்களை சொல்லும்போது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹர்கள் கல்வி உயர்த்தப்படும் என்று கூறுகிறார்களே கல்வி உயர்த்தப்படும் என்றால் அது எவ்வாறு உயர்த்தப்படும் என்று கேட்கிறார்கள் உண்மையிலே மிக அவசியமான காலத்திற்கு தேவையான ஒரு கேள்வியாக இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் மறுமை நாள் நெருங்கும் போது யுர்ஃபா இல்மு வயஸ்புத்துல் ஜஹில் கல்வி உயர்த்தப்படும் அறியாமை இடம் பிடிக்கும் என்று சொன்னார்கள் இந்த ஹதி புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்போ கல்வி உயர்த்தப்படும் அறியாமை வெளிப்படும் இப்போ கல்வி உயர்த்தப்படும் எப்படி அறியாமை வெளிப்படும் என்றால் அதற்கு விளக்கம் சொல்லும்போது புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதி நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் இந்நல்லாக நிச்சயமாக அல்லாஹு تعالى கல்வியை பூமியிலிருந்து ஒரே அடியாக பிடுங்கி எடுத்து விடுவதில்லை மறுமை நாள் நெருங்கும் போது கல்வி உயர்த்தப்படும் என்றால் கல்வி அல்லாஹூ தாலா பூமியிலிருந்து அப்படியே தூக்கி எடுத்து விடுவதில்லை உலமாக்களுடைய உயிர்களை எடுப்பதன் மூலம்தான் கல்வி அல்லாஹ் உயர்த்துகிறான் இப்போ கல்வி உயர்த்தப்படுகிறது என்றால் உலமாக்கள் அதிகமாக மரணிப்பார்கள் அறியாமை எப்படி வெளிப்படும் ரசல்ல அந்த ஹதீஸின் தொடர்ச்சியிலே சொல்கிறார்கள் ஹத்தா ஹத்தஇதம் ஆலிமன் உலகத்தில் ஆலிம்கள் இல்லாமல் போகும்போது இத்தகதன்னா சுர் ஊசன் ஜுஹாலா மனிதர்கள் ஜாகில்களை அறிவிலிகளை தலைவர்களாக ஆக்குவார்கள் தலைவர்களாக என்று சொல்லும்போது முஃப்திகளாக முஜிதிதிகளாக ஆலிம்களாக தீர்ப்பு வழங்கக்கூடியவர்களாக ஆக்குவார்கள் என்று ஹதீஸ் விளக்கு உரையாளர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அறைவிலிகள் இவ்வாறு தலைவர்களாக ஆக்கப்பட்டு ஃபசூஇலு அவர்களிடம் போய் மக்கள் மார்க்க தீர்ப்புகள் கேட்பார்கள் அந்த அறைவிலிகள் எந்த பயமும் இல்லாமல் அஃப்தவ் அவர்கள் மார்க்கத்தீர்ப்பு கொடுப்பார்கள் அவர்கள் அவை உதல்லூன் தாமும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுப்பார்கள் என்று நம்பி சொல்லிஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் இப்போ இந்த ஹதீஸ் தான் கல்வி உயர்த்தப்படும் என்பதற்குரிய விளக்கமாகும் இப்போ இந்த ஹதீஸிலே ரசூல் செலவுவாக அழகுவ செல்லம் அவர்கள் உலமாக்களினுடைய சிறப்பையும் உலமாக்களுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லுகிறார்கள் மக்கள் மார்க்கத் தீர்ப்பு கேட்டுச் செல்வதாக இருந்தால் உலமாக்களிடத்தில் தான் செல்ல வேண்டும் என்பதை மிக தெளிவாக அல்லூடிய தூதர் செல்லல்லி செல்லம் அவர்கள் இந்த ஹதீசிலே குறிப்பிடுகிறார்கள் அதே நேரத்தில் அறைவிலிகள் வந்து தீர்ப்பு கொடுக்கக்கூடியவர்களாகவும் மாறுவார்கள் ஆனால் மக்கள்தான் அவர்களுடைய விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய காலத்தில் தடியெடுத்தவனெல்லாம் வேட்டைக்காரன் என்கிற அடிப்படையில் நிறைய பேர் இந்த சோஷியல் மீடியாக்களில் வந்து மார்க்க விளக்கங்கள் சொல்ல ஆரம்பித்திருப்பதை பார்க்கிறோம் மக்களும் வெறுமனே அவர்களுடைய லாஜிக்கு எது ஒத்து செல்கிறதோ அதை ஏற்றுக்கொள்கிற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள் உலமாக்களுக்கு எந்த மதிப்பும் கிடையாது உலமாக்கள் மார்க்க அறிவில்லாதவர்கள் என்று விமர்சனம் செய்கிற அளவுக்கு இந்த முட்டாள்கள் துணிந்து இந்த யூடியூப் ஃபேஸ்புக் போன்றவற்றில் பேசக்கூடிய நிலையை பார்க்கிறோம் அவர்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் அலைந்து கொண்டு திரிவதை பார்க்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் இது மிக ஆபத்தான நிலையாகும் இவ்வாறு செல்லக்கூடியவர்கள் நிச்சயமாக தாமும் வழிகட்டு மற்றவர்களையும் வழிகெடுக்கிறவர்கள் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் கிடையாது எனவே குறிப்பாக அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய காலத்தில் அதாவது ஃபித்னாக்கள் நிறைந்து போயிருக்கிற இன்றைய காலத்தில் அஹல் வல் ஜமாத்தைச் சேர்ந்த உலமாக்களோடு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துங்கள் உலமாக்களோடு முடியுமான அளவு நெருக்கத்தை ஏற்படுத்துங்கள் அவர்களிடத்தில் மார்க்கத்தை கற்றுக்கொள்ளுங்கள் அவர்களுடைய வழிகாட்டல்களை புரிந்து கொள்ளுங்கள் அவர்களிடத்தில் மார்க்க தீர்ப்பு கேளுங்கள் ஜாகில்களை தலைவர்களாக ஆக்காதீர்கள் அந்த குற்றத்திற்கு நீங்கள் மறுமையிலே அல்லாஹுடத்தில் தண்டனைக்கு உட்படுத்தப்படுவீர்கள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறோம் எல்லாம் வல்ல அல்லாஹு ஜாலா மார்க்கத்தை சரியான முறையில் கற்று அந்த மார்க்க கல்வியை பேணி பாதுகாக்கக்கூடிய உலமாக்களை இந்த சமுதாயத்தில் உருவாக்கி தர தோகை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடைபெறுகிறேன் அனில் அனில்ஹமதுலா ஹொர்பில் ஆலமீன் வசலாம் அலைக்கும் வரஹமத்துல்ல